வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். 80 வயதை கடந்த பெரியவர்கள் பெயரனோ பெயர்த்தியோ எப்போ ஸ்கூல்லேருந்து வருவாங்க, நம்ம அவங்கள ஊசியில் நூல் கோர்த்து மொத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த காலம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னா அவங்க கண்ணாடி போட்டால் தான் முடியுது. அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்க. காரணம், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமும் சுற்றுச்சூழல் பிரச்சனையும் தான். ஊசியில் நூல் கோர்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டாக தெரிகிற மாதிரி தெரியும், அந்த ஒளி சிதறல் அவங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து கூர்ந்து பார்க்கும்போது ஒரு மங்கலான பார்வை, அதாவது பிளர்டாக இருக்கும் அவங்களுடைய விஷன் வந்து. அந்த பிரச்சனைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு எப்படி நம்ம நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கம்ப்யூட்டர் முன்னாடி அதிக நேரமாக வேலை செய்கிறவர்களுக்கும் சீக்கிரமே கண்ணாடி அணி போடக்கூடிய நிலைமை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் அருந்தணும். அப்படி தண்ணீரை குடிக்கலை அப்படின்னா கூட நம்மளுடைய உடலில் வறட்சி ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் கண்களில் கூட ரொம்ப வறட்சி ஏற்பட்டு கண்கள் வலுவிழந்து நமக்கு காணப்படுது. அதனால் கண்களுக்கு தேவையான அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம், தினசரி உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு அந்த கண் குறைபாடு வருவதை தவிர்க்கலாம், வந்த பிறகும் நம்ம தவிர்க்கலாம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிறது இந்த மஞ்சள் பூசணி தான் நம்ம எடுத்துருக்கோம். பெரும்பாலும் இந்த பூசணிக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று புண் இருந்ததுனா நமக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் சரியாகும். ஏற்கனவே நான் வயிற்று புண்ணுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. உடல் சூட்டை வந்து நமக்கு தணிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய உடல் சூடு அதிகமாச்சு அப்படின்னா கண்கள்லேயே நமக்கு சூடு அதிகமாக இருக்கும், கண்களில் வலி ஏற்படும், எரிச்சல் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கும் கண்களில் அந்த பார்வை திறனை அதிகப்படுத்துறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த மஞ்சள் பூசணிக்காய். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நம்ம வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஜூஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த பூசணிக்காய் நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் நல்லா பிழிஞ்சு அப்படி தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, மிக்சியில் போட்டு நல்லா அப்படி கூழாக அரைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது சும்மாவே கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டில். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 200 ml நீங்கள் குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் எடுங்க. வாரத்தில் நீங்கள் 3 நாட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த பூசணிக்காயை. இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து வல்லாரை, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இலைகள். ஸோ இது பெரும்பாலும் நீர்நிலைகளில் அதிகமாக காணப்படும், அதாவது வயல் ஓரங்கள் அப்புறமா ஆற்று பகுதிகளில் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இலைகள் இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வல்லாரியை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன்னா, பொதுவாகவே வல்லாரை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வல்லாரை நமக்கு இந்த மாதிரி கண் பார்வையை தெளிவாக்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய பார்வையை தெளிவு பண்ணுறதுக்கு. அதனால் வல்லாரையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், 1-5 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். அந்த வல்லாரை பொடி கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது தேன் நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சேர்க்க போகிறது பால். நீங்கள் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பால் சாப்பிட விரும்பாதவங்க மோர் சேர்த்துக்கலாம்.
இது கூட சேர்த்து இந்த ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பால் நமக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரலாம். தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த டைமிங்கில் உங்களுக்கு டைம் இருக்கோ நீங்கள் குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு வேளைகள் மட்டும் நீங்கள் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பால் அப்படி இல்லைனா மோர் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. சிலருக்கு ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேனும் இந்த வல்லாரை பவுடரும் ரெண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், நல்ல சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இந்த பாலக்கீரை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய கண்களுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி வேணும், கண் பார்வை அதிகரிக்கப்படணும் அப்படின்னா கீரைகள் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுலேயும் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், நம்ம கீரைகளில் கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதும் பார்வைத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியது இந்த பாலக்கீரை தான் நமக்கு. இந்த கீரையை நம்ம சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நல்லா விழுதாக அரைச்சி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு 50 ml அளவுக்கு குடிக்கலாம். அப்படி இல்லை பொரியல் பண்ணி கடைஞ்சி பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்க. எந்த விதத்துலேயும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், வாரத்தில் 3 நாட்கள் அப்படி இல்லைனா 4 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். கிராஜுவலாக உங்களுக்கு அந்த பார்வை திறன் அதிகரிக்கிறத கண்டிப்பாக உங்களால் கண் கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கீரை தான் நமக்கு இந்த பாலக்கீரை. அதனால் இதையும் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க, இதையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒன்று இந்த கொய்யா இலை. இந்த கொய்யா இலையை வந்து நம்ம தினமும் ஒரு இந்த அளவு இலை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தை எடுத்தீங்க அப்படின்னா வெறுமனை நீங்கள் வாயில் போட்டு நல்லா உமிழ்நீரோடு சேர்த்து மென்று நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், பார்வை திறன் நன்றாக உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இலையை பறித்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிழலில் காய போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு தினமும் நீங்கள் வெந்நீரில் போட்டு கலந்து நீங்கள் குடிக்கலாம். அப்படியில் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னும் என்ன அப்படின்னா இந்த இலையை நீங்கள் நல்லா அரைச்சி தண்ணி சேர்த்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் ஒரு நாளைக்கு 30 ml எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வரும். அந்த மாதிரி 30 ml அளவு நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் போதும், கண்களுக்கு அந்த மங்கலான பார்வை நல்லா தெளிவடையும். கண் பார்வை குறைபாடுங்கிறது உங்களுக்கு வராமல் கூட நீங்கள் தடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இலை தான் நமக்கு இந்த கொய்யா இலை. இதையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியும். அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமே வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய உங்களுக்கு அதில் மருந்து கிடைக்கும். அல்சருக்குனாலும் சரி தான், சிறுநீரகம் தொடர்பான எந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலும் சரி தான், முக்கியமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொற்று நோய், அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் வெளியேறதுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய மருந்து நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அஸ்பாரகஸ் ரைஸ் மோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நிறைய பயன்களை நமக்கு தரக்கூடியது. முக்கியமாக கண்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மருந்து அப்படின்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி கிழங்காக கிடைச்சிது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பவுடராக கூட கிடைக்கலாம். பவுடரை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அப்படிங்கிறப்போ நம்ம கிட்டத்தட்ட 4 கிராம் வரும். 4 கிராம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு 2 கிராம் அளவுக்கு நீங்கள் தேன், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நீங்கள் பசுமாட்டு பாலாக இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த பால் உங்களுக்கு வெதுவெதுப்பான சூட்டோடு இருக்கணும். அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளைகள் நீங்கள் எடுங்க, காலையிலையும் சாயங்காலமும்.
உணவுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அளவுகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும், அதிகமான அளவும் எடுக்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.